ஹாய் எல்கேஜி சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம தமிழ் படிக்க போறோம். தமிழ்ல வார்த்தைகள் வார்த்தைகள் ரெண்டும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்து ஈல இருந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எல்கேஜி புக்ல டேம் 1 புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 68. ஓகேயா? இப்ப பாருங்க, இது என்ன எழுத்து? ஈ. இந்த எழுத்தெல்லாம் எழுதுறதுக்கு மேம் ஏற்கனவே உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. இந்த என்ன எழுத்து? ஈ. இலை. இலைங்கிறது நீங்க மரத்துல இருக்கும் இல்லையா, அதான் இலை. அடுத்துதான் இஞ்சி. இஞ்சி இஞ்சி நமக்கு சமையல் எல்லாம் அம்மா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இஞ்சி. அடுத்து இனிப்பு. இனிப்பு அப்படின்னா அது ஏதோ ஒரு ஸ்வீட், என்ன ஸ்வீட் ஆகினாலும் இருக்கலாம், அதான் இனிப்பு. அடுத்தது இறகு. இறகு அப்படிங்கிறது இது வந்து கோழி இறக்கையா இருக்கலாம், இல்ல பறவை, ஏதோ ஒரு பறவையோட இறகு. இலை, இஞ்சி, இனிப்பு, இறகு. அடுத்ததா ஈ. அந்த எழுத்தோட இந்த பாருங்க, நீங்க பிக்சர் பாருங்க, இது என்னது? ஈ. இந்த இதை நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல பாத்திருப்பீங்களே, இது ஃபிளை. இது நீங்க ஈ பாத்திருப்பீங்க. ஏதாவது நம்ம ஏதாவது கொட்டிட்டோம், இனிப்பா ஏதாவது சிந்திட்டோம்னா அது மேல வந்து உட்காரும் இல்லையா, அந்த ஈ. அடுத்து ஈட்டி. ஈட்டி ஈட்டி எரிதல் ஏதாவது கேம்ஸ்ல இருக்கும், அப்புறம் ஏதாவது கோயில்லாம் கூட அந்த ஈட்டி வச்சிருப்பாங்க, ஈட்டி. அடுத்து ஈசல். இப்ப நிறைய மழை காலத்துல பாத்தீங்கன்னா, நைட் நேரத்துல மழை பெஞ்சு முடிச்சோடனே நம்ம வீட்டுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா அந்த லைட்ல ஃபுல்லா ஈசல் வந்து பறந்துட்டே இருக்கும்ல, அதுதான் ஈசல். அடுத்து ஈச்ச மரம். இப்போ ஈட்டி, ஈசல், ஈச்ச மரம். சரியா? இது எல்லாமே நீங்க அந்த வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ரீட் பண்ணி பாருங்க. சரியா? அந்த பிக்சர் வச்சு நீங்க சொல்ல தெரியணும். அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இந்த கண்ணுக்கு வந்து நீங்க கலர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை கலர் பண்ணுங்க. இங்க இலை வந்து என்ன கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல. அதே மாதிரி இந்த ஈ வந்து இங்க என்ன கலர்ல இருக்கோ அதே மாதிரி இங்க கலர் கொடுங்க. நீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து கிரையான்ஸ்ல அல்லது பென்சில்ல கொடுக்கலாம். சரியா? அடுத்து என்ன எடுத்து பார்க்க போறோம்? உலகம். உலகம் உலகம்ங்கிறது நம்மளோட எல்லா உலக இது என்ன நாடுகளும் சேர்ந்த இந்த உலக உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது உலகம். உரல். உரல் இது பழைய ஊர் வீடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த உரல்ல வச்சு நம்ம அரிசி இதெல்லாம் வந்து இடிப்பாங்க இல்லையா, அது உரல். உழவர். உழவர்ங்கிறது யாரு? நமக்கு அரிசி நெல் இதெல்லாம் அரிசியை வந்து நமக்கு விளைவிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, பயிர்கள் எல்லாமே, அந்த உழவர். அவர் ஃபார்மர், நம்ம கேள்வி இப்ப படிச்சிருக்கோம் இல்லையா, அதான் உழவர். அவர் பேர் வந்து என்னது? உழவர். அடுத்து உப்பு. உப்பு உப்பு வந்து நம்ம சாப்பாடுல யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த உப்பு. உலகம், உரல், உழவர், உப்பு. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த ஊல என்ன இருக்குது? ஊதல். ஊதல் இது வந்து என்னது? விசில். அந்த நம்ம கண்டக்டர் வச்சிருப்பாங்க, நீங்களே இதை வச்சு ஊதுவீங்க இல்லையா, அது ஊதல். அடுத்து என்னது? ஊஞ்சல். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டு இது, ஊஞ்சல். அடுத்து என்னது? ஊறுகாய். ஊறுகாய் வந்து நம்ம சாப்பாடுல எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பாடோட சேர்த்து சாப்பிடுவாங்க, ஊறுகாய். அடுத்து ஊசி. ஊசி அப்படிங்கறது நம்ம தைக்கிறோம் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ஊசி யூஸ் பண்றாங்க, அதுவும் ஊசி தான். அப்புறம் உனக்கு காய்ச்சல் அடிச்சா சளி பிடிச்சாலும் ஊசி குத்துறாங்க இல்லையா, அதுவும் என்னது? ஊசி. சரியா? ஊதல், ஊஞ்சல், ஊறுகாய், ஊசி. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் புக் பார்த்து நீங்களே டெய்லி ரீட் பண்ணணும். ஓகேயா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே, அதே மாதிரி ஈல உள்ள வார்த்தைகள், ஊல உள்ள வார்த்தைகள், ஊல உள்ள வார்த்தைகள், அது எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே அந்த எழுத்துக்கள் வந்து டாட்டட் லைனா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல எல்லாத்துலயும் பென்சில் வச்சு அழகா அந்த டாட்டட் லைன் மேலேயே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த லெட்டர்ல எல்லாத்துலயும் இன்னர்ல கரெக்டா உள்ள வந்து கலர் கொடுங்க. அப்புறம் இந்த ஊதலுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்கலாம். இந்த குளோப்ல நீங்க ஏதாவது இந்த மாதிரி ப்ளூ கலர், இங்கெல்லாம் வந்து ஏதாவது ப்ரௌன் கலர்ஸ், அந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஷேட் பண்ணுங்க.
சோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்க நல்லா வந்து ரீட் பண்ணி பாருங்க. பேரண்ட்ஸும் அவங்களுக்கு அடிக்கடி வந்து ரீட் பண்றதுக்கு பிராக்டிஸ் கொடுங்க. பார்க்க பிக்சர் பார்த்தவொடனே அவங்களே வந்து கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லிடுவாங்க. சோ இந்த எழுத்துக்கள் அப்பதான் அவங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல ஏறும். அதுக்காக தான் வந்து இந்த வார்த்தைகளை படிக்க சொல்றதுக்கு ஊங்கிறது என்ன எழுத்து அது எப்படி எழுதணும் அப்படிங்கறத அந்த எழுத்து வந்து மனசுல ஏறணும்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க அடிக்கடி புக்க பார்த்து பார்த்து ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண வைங்க. சோ அப்படி பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா வந்து மனசுல ஏறிடும். ஓகே சில்ட்ரன், இதெல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.